ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். ஓகே கைஸ், நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், இனி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபேபல் டைப்பை பிடிச்சி அது மூலிமா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கிபிள் செய்ய முடியல. கிட்டத்தட்ட மூணு செலஸ்டியலும் ஒரு டீமினி கிபிள் மட்டும் தான் செய்ய முடிஞ்சுது. அதுவே வந்து ஸ்பீட்ரன் போட்டு போட்டு உட்காந்து செய்ய வச்சேன், ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஆமாம் சொன்ன மாதிரி மூணு செலஸ்டியலும் ஒரு டீமினிக்கு மட்டும்தான் கிடச்சிது, அதுதான் செய்ய முடிஞ்சுது சொல்ல போனால். சரி ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி மெயினாக வந்து ஒமேகா லெவல் டைனோ தான் நம்ம டேம் பண்ண போகிறோம், ஓகேங்களா? மற்றபடி எல்லாமே வந்து சைடில் ஏதாச்சும் ஒரு நல்ல டைனோ கிடச்சிச்சுன்னா அதை நம்ம டேம் பண்ணலாம், ஓகே? சரி ஓகே, நம்ம இப்போ கிளம்பிடலாம். இப்போது நம்மளுக்கு வந்து இவன் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் சப்போர்ட்டிங்க்கு வந்து எங்கே நம்ம ஃபெராக்ஸு, சரி இவனை சப்போர்ட்டிங்க்கு எடுத்துக்கலாம். மற்றபடி எது ஒன்றும் தெரியல. என்னடா முட்டை நிறைய போட்டிங்களா? சரி, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஓகே கிளம்பலாம். இவனுக்கு சேடல் போட்டு விட்ருக்கேன். ஓ, நம்ம ஒமேகா லெவல் டைனோஸ்லாம் எந்த சைடு போய் தேடுறது? சரி, நம்ம அப்போது பனி சைடு போய் தேடலாம் கைஸ். இன்னும் நம்ம வந்து பனி சைடுலாம் அவ்வளோ சுற்றலை. கீழே ஒருத்தருக்கான்ல, இவனை போட்டு தள்ளனா இவன்கிட்ட முட்டை கிடைக்கும் கைஸ். இவன் மேல் விஷனா? இப்போ ஃபீமேல் விஷன் மேலே தான் சுற்றிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, ஃபீமேல் விஷனை தேடு கண்டுபிடிப்போம். ஹெல்த்தை விட டோப்பர் ரொம்ப இதுவாக இருக்குது. ஒன்று பண்ணுமா? இவனை மயக்கம் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு அடி அடின்னு அடிச்சிடலாமா? இந்த ஏரவே யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் பையன். ஓ, தப்பு பண்ணிட்டு இருப்பான் இந்நேரம். கீழே கீழே வந்துடாது, கீழே வந்துடாது. என்ன கேஸ் இப்படி பண்ணுறான் அவன்? நம்ம கிட்ட தான் வருவான்னு நினைக்கிறேன். ஓடு, எவ்வளோ தூரம் எகிறான் கைஸ் அவன். இவனை மயக்க போட வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இவனை கில் பண்ணால் இவன்கிட்ட அந்த முட்டை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஏன்னா இவனுக்கு ஹெல்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓட்டு அடிச்சிருந்தா அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இவனை. ஆனால் மேலே ஏறி வந்துடுவானோ இவன்? எங்கடா காட்ட மாட்டேங்குது. இந்த உயரத்துலேருந்து அடிக்கலாம் கைஸ். அடி விழுதா வழியா? ஓகே விழுது. வாங்கி தப்பிச்சிடறானே. அச்சுச்சோ, அவன் மேலே அடி விழுந்துருச்சு கேஸ். ஏன்னா இந்த ஏராவே யூஸ் பண்ணுவோம். பரவாயில்ல, அவனுக்கு அடியும் குறையுது. யார் கூட சண்டை போடுறான்? ஓகே ஓகே, ட்ரைக்கு வெறித்தனம். பரவாயில்ல, அந்த ட்ரைக்கு எந்த எவ்வளோ நேரம் சமாளிக்கிறான் பார்த்தீங்களா? ஓப்பர் ஏறிடுச்சு. இப்போ இவ்வளோ மயங்கி விழுந்துடும் நினைக்கிறேன். இப்போ அவன் மட்டும் கீழே விழுந்துட்டான்னா நம்மளுக்கு கஷ்டம். ஓடுறான் பாருங்க, ஓடுறான் பாருங்க, பயந்து அடிச்சுக்கிட்டு. ஐயோ, நம்ம வீட்டுக்கிட்ட தான் கைஸ் முட்டையை போட்டாங்க கைஸ் அவன். அட்டே, அவனை கொல்லணும்னு அவசியமே கிடையாது போல. அவனை ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்தால் கூட முட்டை போட்டு போயிடுவோம் போல. சரி ஓகே, அதுவும் நல்ல விஷயந்தான். எடுத்தவொடனே இன்றைக்கி டொமினஸ் டீரெக்ஸோட முட்டை கிடச்சிருக்கு. ட்ராப். இது போதுமா இவனுக்கு இது பண்ணுறதுக்கு? வயசு இது. ஓய்யோ, எவ்வளோ மணி நேரம் காட்டுது. ஓகே, இதில் இருந்தால் மேக்ஸிமம் அந்த முட்டை சாகாது, இப்படியே இருக்கட்டும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை கொல்லணும்னு அவசியமே கிடையாது போல கைஸ். இதுக்கு இதை மயக்கம் போட வச்சாலே முட்டை போட்டுரும் போல. ஆனால் இந்த வாட்டி நம்மளுக்கு கிடைக்க போகிறது இதே கலரில் கிடச்சிச்சுன்னா செம்மையாக இருக்கும். அதுவும் லெவல் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 20வது லெவலு. அந்த லெவலில் கிடச்சிச்சுன்னா அதுவும் 20ஆ? 20வது லெவல் முட்டையாக இந்த அளவுக்கு நம்மளுக்கு இது பண்ணுது. சரி ஓகே, இப்போ நேராக நம்ம பனி சைடு போயிட்டு ஒமேகா லெவல் எதா கிடைக்குதான் செக் பண்ணுவோம். மேகோ லெவல் என்னடா, இங்கே எத்தனை பேர் கும்பல் கூட்டிக்கிட்டீங்க? எவ்வளோ பேர்? இருங்க இருங்க இருங்க, இது எல்டர் விஷனா? இது யூனிகான்.
இந்த சைடு அப்படியே தேடிக்கிட்டே போங்க கைஸ். எங்கேயாச்சும் கொஞ்சம் ஹை லெவல் டைனோஸ் கிடைக்கும் அப்படின்னா செலஸ்டியல் டைப்பு எதா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த இடம் சூப்பராக இருக்கே, ஃப்ளாட் சர்ஃபேஸு. இஸ் ட்ராகனா? விட்டுட்டு ட்ராகன் கிபிள் இல்லையே, இவனை போட்டு தரலாம். இவனுக்கு ஹெல்த்து எவ்வளோ இருக்குது? ஹெல்த்து கம்மியாக தான் இருக்குது. ட்ரை பண்ணுவோம். இதுக்கப்புறம் இருக்கடா, எங்கடா இருக்குது டிராகன்? நல்லா இருக்காங்க கைஸ். ஓ நைஸ் ஆவு. மட்டும்தான் இந்த பாஸ் சீரம் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆஹா, வேலைக்காகாது. நம்ம பால் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஓடிடலாம். இங்கே கீழே ஒரு பயங்கரமான வெடி சத்தம் கிடைக்குது. குரங்கோ இருக்கு, செம. என்ன டைப் இது? ஆல்பா டைனானக்கஸ். செம்ம கைஸ், இதை பிடிக்கலாம் கைஸ். வெரி ஒரே அடியில் வின்ட்டானே. கீழே போகிறது சேஃப் தானா? திடீர்னு வெடி வெடிக்குது. தைரியமா இறங்கி கீழே போவோம். ஒரே ஒரு ஆல்பா கேபிள் வச்சுட்டு ஓடுமா? ஏய் எப்படா, எனக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் இப்படி விட்டுட்டு ஓடிடுற. ஆனால் உன்ன மாதிரி கிடையாதுடா, அந்த ஃபெதர்லைட்டு கட்ட சேவரி என் கூட நின்றுட்டு இருந்தாண்டா. நீயும் விட்டு ஓட்டாம பாருங்க. டேய் 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 என்னோட குதிரை என்ன விட்டு ஓடிடுச்சு கேஸ். இப்போனாங்க ரொம்ப டார்ச்சல் பண்றானுங்களே. எங்க போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரியலையே குதிரை. அதுவும் நிக்கிறான் பாருங்க கேஸ் மேலே போயிட்டு. நல்லவங்க கேஸ் அவன். இருங்க இவன் டைம் ஆகட்டும். ஃபுட்டு வச்சுட்டோம்ல, ஏன் ஒன்றும் டைம் ஆகல? அப்ராக்ஸ் வச்சுருக்கேன் ஆல்ஃபா வைக்கிறதுக்கு. நாசமாக போச்சு. ஆல்ஃபா கேபிளே செஞ்சு எடுத்துகிட்டு வரலையா? ஆல்ஃபா கேபிள் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேனா? சுத்தம் சரி, இருங்க நம்ம ஆளை எப்படியா கூட்டிகிட்டு வருவோம். என்ன எனக்கு பிடிச்சிடலான்னு நினச்சேன். சரி இப்போ மறுபடியும் வீட்டுக்கு தான் போயிட்டு வரணும். அவ்வளவுதான், முதல்ல வந்து செத்துரு. இன்கேம் டைனஸ் எல்லாம் அவுட் கேஸ். இறங்கி அவனை எடுத்து பிடிச்சிடலாமா? என்னடா இது ஜக் சாவு. ஐயோ என்னடா எல்லாம் ஒட்டிங்க என்ன விட்டு. ஃபரக்ஸ் காணாம போயிட்டாங்க செங்கியோ. கீழே இறங்கடா, கீழே இறங்கடா, நீ ஆச்சு கீழே இறங்கடா. என்னடா டே இப்படி போடுற? என்ன கைஸ் மின்னல் மாதிரி ஓடுறான். என்னோட ஃபெராக்ஸ் எங்க போச்சுன்னு தெரில. இதில் இது வேற சுத்து சுத்து நின்ட்டாங்க கைஸ் ஒருபடியா. ஏய் எங்கடா பிடிச்சாங்க உன்னை? அவனே இப்போதான்டா நின்னான். ஐயோ இப்போதான் ரீலோட் பண்ணுவோனா என்னை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க கைஸ் இந்த நண்டு. சாவுடா சாவு. ஹெல்த்து போட்டுக்கலாம். முடிஞ்சு போச்சு. அடா போடா.
ராக்ஸ் எங்க போனான்னு தெரியலையே. அவ்வளோதான், இவனை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இவன் மூலியமாக நம்மளோட ஃபெராக்ஸை எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். அது எங்கே போய் தொலைஞ்சதுன்னு தெரில கைஸ். ஆ வந்துட்டான் பாருங்க. ஏய் நீ எங்கடா போன, நீனு ஏண்டா இப்படி பண்ணுற, மன உளைச்சல் கலாறாங்க கைஸ். இங்கே தானே, சரி ஓகே. நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஆல்ஃபா கேபிள் எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா இந்த இடத்துல நிறைய டைனோனக்கஸ் இருக்குது. ஸோ அது செம்ம பவர்ஃபுல்லான டைனோ அது. ஸோ அதை நம்ம இன்றைக்கி பிடிக்கிறோம். இந்த சைடு எதையோ ஒன்று பார்த்தனே, அர்ஜென்டாவி செலஸ்டியல் அர்ஜென்டாவி சூப்பர். ஏன்னா போனோம் உட்காந்தானா டப்பா 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 டப்புனு அடித்து எடுத்துடலாம். இருங்க, குறி மிஸ் ஆகிடக்கூடாது, இல்லைனா நம்மளுக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும். அவன் உட்காரட்டும் வாங்கு. ஓடு நம்ம கிட்டே வா. அங்க பாருங்க அவனோட அட்டாக்க. ஐயோ டோப்பர்னா இவ்வளோ ஒன்று இருக்கு அவனுக்கு. தரமா அட்டாக் பண்றாங்க கைஸ். இருங்க இருங்க, இந்த ஏரியா விட்டு ஓடிடலாம். மறுபடியும் இன்னைக்கு வேற இடத்துல இருந்து வருவோம். தண்ணியை விட்டு லைட்டா நவுந்தா போதும் அவன். அவ்வளோதான், ஓடு ஓடு அப்படியே ஓடு. கீழே விழுந்துருவான்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க கைஸ், அர்ஜென்டாவே செலஸ்டியல் பிடிக்க போகிறோம். ரெண்டு தேவைப்படுதா, இருக்கிறதே மூணு. ஓட்டாங்க அடாடா, டே ஏண்டா இப்படி விட்டு விட்டு ஓடிடுற. போச்சு 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 போச்சு. அவ்வளோதான், டேய் 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 டேய், அவனும் ஓட்டாங்க கைஸ். அவன் ஜஸ்ட் மிஸ், ஒரே அடியில் நம்மளை கதிகாலம் கூப்பிட்டாங்க சிவன். பேக் ஏதோ கிடைக்குதா? பேக் எதுவும் கிடைக்கல. இருங்க வர, பேக் ஏதோ கிடைச்சிருக்கேன். சூப்பர் எலமெண்ட் அது இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஏ ட்ரைக்கு ஸ்கின்னு கிடச்சிருக்கு கைஸ். இல்லையே இவனை இது பண்ணுறதா, கிராஃப்ட் பண்ணுறத. சரி ஓகே, அதையும் பண்ணி பார்ப்போம். கிராஃப்ட் பண்ணலாம் போல. பால் இதுக்குள்ளே எழுந்திருக்க மாட்டான். எங்கேயா பேகு கிடச்சா நல்லா இருக்கும். பேகும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இவங்கிட்ட ஏதோ பேக் இருக்கு. ஆ இதுக்குள்ள இருக்குது கைஸ். டேய் இருடா, அவ்வளோதான், அந்த சைடு இருக்கு. இப்போ அவனை ஸ்பீடாக டைம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கேமிங் ஹெல்பர், அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம யாரா 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 எவன் பார்த்தவளாடா இது. இவ்வளோ அவ்வளோ அவ்வளோவா ஃபெராக்ஸ் எங்க போச்சு? ஆடா எங்கடா இது ஃபெராக்ஸ். பஃபன் பெராக்ஸ் உள்ளதான் தள்ளிட்டனா, சூப்பரு. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலஸ்டியல் அர்ஜென்ட் ஆஃபீஸை பிடிச்சாச்சு. ஸோ அது ஈஸியாகவே பிடிச்சிட்டோம், ரொம்பலாம் கஷ்டப்படல. நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஆல்ஃபா கேபிள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரி, அப்போ நிறைய இதுக்குள்ளே இவனுக்கு சேடல் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நான் இப்போ நிறைய செலஸ்டியல் டைனோஸை கில் பண்ணால் தான் இவனுக்கு சேடல் போட முடியும்.
ஓகே சார், ஏதோ பங்கமான ஒரு டைனோ பிடிச்சிட்டோம். பக்காவாக தாங்க வச்சுருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனை மட்டும் இருக்கட்டும். சரி ஓகே எஸ், நம்ம இன்னைக்கு போயிட்டு அந்த டைனானக்கஸை பிடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ அவன் தான் இங்கே இருக்கிறதுலே ஓவர் பவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். கைஸ் இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கே, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது கைஸ், இதை விட அதிக லெவலு. ஆனால் அவனுக்கு டோப் ஒர்க் எடுத்துட்டா 1.1 மில்லியன் வேலைக்கே ஆகாது. அவனுக்கு அந்த ஆர்ஜின் நம்பு செஞ்சால் தான் அதை பிடிக்க முடியும். ஃபஸ்ட் நம்ம டைனானக்கஸ் மட்டும் பிடிக்க ட்ரை பண்ணும். இந்த மலைக்கு அந்தான சைடு இருக்கு. என்னடா இது, எல்டர் டைப்பா? சூப்பர் கைஸ், எல்டர் டைப்பும் கிடச்சிட்டு. சரிங்க, எல்டர் டைப் பிடிச்சிட்டு போயிடலாம். என்ன ஆச்சு நீ நம்மளுக்கு? இருக்காங்க கைஸ், பூச்சி விரட்டிட்டு வருவானோ? விரட்டிட்டுலாம் வரமாட்டாங்க, மினியன்ஸ் மட்டும் லாக் பண்ணி விட்டான். எங்க சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. தூர்க்கான் தூர்க்கான். தலைவர் எங்கெங்கயோ ஓடுறாரு. வாங்க வாங்க, அவ்வளோதாங்க முடிச்சு விட்டேன். இருங்க, அவன் மட்டும் தான் மினியன்ஸ் கூப்பிடுவானா? நான் கூப்பிடுவேனே. நம்ம பாய்ஸ் வாங்கடா கேள. ஓகே ஸ்டெம் ஆயிட்டான். ஓ, உன்னோட சேடல் கொடு, நீ உள்ள போ. இவனுக்கு அந்த சேடல் போட்டு விடுவோம். இப்ப சூப்பரா இருக்கு. சரி ஓகே, நம்ம டேனானக்கஸை பிடிக்க கிளம்பிடலாம். ஸ்டோப்பர் குறையுது கைஸ் இவனுக்கு. அப்போ இவனுக்கு கொடுத்துட்டுனா பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் அடிச்சவன் இங்கேயே கிடக்குறான் பாருங்க. ஒன்று கொடுத்தாலே எழுந்துருவான்னு நினைக்கிறேன். எழுந்துடுறா. அச்சா, ஒன்று கொடுத்தாலே எழுந்துட்டான் பாருங்க. உள்ளவா. சரி ஓகே, நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு திருப்பி கிளம்பிடலாம். நம்ம பிடிக்கணும்னு நினச்சதவன பிடிச்சாச்சு. நிறைய டைனோ காட்டுக்குள்ள சுற்றிட்டு இருக்குது. ஓகே, ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். இருங்க, எல்லோரு விஷயம் எல்லாத்தையும் இறக்கி விடுவோம். டைனானக்கஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைனா. இவன் ஃபாலோ மோடில் இருக்கானா? அட்டே டே. ஓகே, இவனுக்கு நம்ம சேடை செஞ்சிடலான்னு நினைக்கிறேங்க. இருங்க, இப்போயே சேடை செஞ்சுட்டு வந்துடலாம். இவனுக்கு ஆல்ஃபாவோட இது மட்டும் தான் கேட்டது. ஆல்ஃபா ஊறப்படுறது கொண்டு வச்சுருப்போமே நம்ம. அவ்வளோதாங்க, அவனுக்கு சேடலும் செஞ்சாச்சு. சேடல் போட்டு அவனை செக் பண்ணி பார்க்கலாம். செம்மா கேசிவன் கிளைட் பண்ணுவான், அதுதான் என்னோட ஸ்பெஷலே. கிட்டத்தட்ட ராப்டர் மாதிரி தான், ஆனால் ராப்டரோட இவனுக்கு கொஞ்சம் சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதை வருங்க. என்னடா கிளைட் பண்ணுறான்னு கீழே வின்ட்டான். ஆ, அப்படி கிளைட் பண்ணினே போவான் பையன். இது என்ன எக்கு? இதெல்லாம் வெத்து. அது மட்டும் இல்லாமல் இவன் சவுத்துலாம் ஏறுவான். இவன் மேலே ஒட்டிக்கிட்டான் பாருங்க, பெரிய டைனா மேலே. அப்படியே இவன் மேலே உட்காந்துட்டே அவனை கடிச்சு கொள்ளலாம். அவனால் நம்மளை திருப்பி அட்டாக்கே பண்ண முடியாது. ஓடு. இது இல்லாமல் பிளட் டேமேஜ் வேறு இவருக்கு விழும். பண்ணட்டா பாருங்க. ஓகே, என்னடா மேலே ஏறுவானே, சுற்றிப்பானே மேலே போயிட்டு. ஆ, இதோ பாருங்க.
சரி இந்த மாதிரி பவர்ஸ்லாம் இருக்கும் பகலில் காமிச்சிருக்கலாம் பட்டு நைட் ஆகிடுச்சு. சரி ஓகே கேஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜென்டைனஸை பிடிக்கலாம்னு நினச்சோம் பட் அர்ஜென்டைனஸை பிடிக்கிற விஷயத்தையே நான் மறந்துட்டேன் ஓகேங்களா. சரி ஓகே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அர்ஜென்டைனஸை பிடிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பாய்.